ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் சரண்யா அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம யூடியூப் சேனல் இங்கிலீஷ் இஸ் ஈஸி பை சரண்யா. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நான் எல்லோரும் இங்கிலீஷ் பேசுங்க இங்கிலீஷ் பேசுங்கன்னு சொல்லி நான் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்கிறோம். இங்கிலீஷ் பேசுகிறது ஈஸி, அது நியூஸ் பேப்பர்லலாம் நிறைய ஆர்டிகல்ஸ் படிங்க கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம கேட்கறது படிக்கிறது நமக்கு புரிஞ்சால் தானே நம்மளால் பேச முடியும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது தான் இந்த செஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இங்கிலேருந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபிள்யூஹெச் க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு வாங்க. என்ன இந்த டபிள்யூஹெச் க்வெஷ்சன்ஸ் அப்படின்னா, வாட், வேர், வென், ஹூ, விச், இந்த அஞ்சுமே டபிள்யூஹெச்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து டபிள்யூஹெச் க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட், என்ன, வேர், எங்கே, விச், எது, ஹூ, யாரு, வாட், வேர், வென், விச், வென், எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு க்வெஷ்சன்ஸுமே நம்ம டபிள்யூஹெச் க்வெஷ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? வென், வென் இஸ் யுவர் மேரேஜ், எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த வென் வந்து டபிள்யூஹெச் க்வெஷ்சன் தான். அடுத்தது, வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட், உன்னோட நெக்ஸ்ட் வேலை என்ன, நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதுவும் வாட்டுங்கிறதும் டபிள்யூஹெச் க்வெஷ்சன் தான். அடுத்தது, வேர் இஸ் யுவர் ஹோம், உன்னோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அந்த வேரும் வந்து டபிள்யூஹெச் க்வெஷ்சன் தான். அடுத்தது, ஹூ இஸ் யுவர் மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஹூ வந்து டபிள்யூஹெச் க்வெஷ்சன் தான். அப்புறம், விச் இஸ் யுவர் ஃபேமஸ், சாரி, விச் இஸ் யுவர் ஃபேவரட் டீம் இன் கிரிக்கெட் அப்படின்னு கேட்டோம்னா கிரிக்கெட்டில் உன்னோட ஃபேவரட் டீம் எது அப்படின்னு கேட்டோம், விச், விச்னா எதுன்னு அர்த்தம். ஸோ இது விச்சுமே வந்து டபிள்யூஹெச் க்வெஷ்சன்ஸ் தான். அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு க்வெஷ்சன் ஹெச்ல ஆரம்பிக்குது, அந்த க்வெஷ்சன் ஹவு, ஹவுக்கு என்ன அர்த்தம்னா எப்படி அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையோ. ஸோ ஹவு அதுதான் வந்து அடுத்தது ஹெச்ல ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்போம் இல்லையா, அவனோட ஏஜ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்போம். ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்டோம்னா இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ எதுக்கும் ஹவு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதே மாதிரி கூகுளில் போயும் இங்கிலீஷ் இஸ் ஈஸி பை சரண்யா அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.